வணக்கம் நண்பர்களே அமிலங்காரம் உப்பு ஓகேங்களா ஸோ தொடர்ந்து சயின்ஸ் டாபிக்ல நாம வந்து அமிலங்கார உப்பு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எயித் ஃபுல்லா முடிச்சாச்சு நயன்த்லையும் அமிலம் வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு காரங்கள் மட்டும் பெண்ணிங் இருக்கு காரங்கள் நடுநிலையாக்கள் ஓகேங்களா ஸோ அதை வந்து இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லா முடிச்சிருவோம் அமிலங்கார உப்புகள் வந்து ஸ்கூல் புக்ல இருக்க ஃபுல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாமா அப்டு எண்டு வரைக்கும் பாருங்க கண்டிப்பா சயின்ஸ் டாபிக்ல கெமிஸ்ட்ரியில இருந்து அமிலங்கார வகுப்புகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஒன் ஆர் டூ சரிங்களா அது கொஸ்டினை தான் இருக்கு அந்த எக்ஸாம தான் இருக்கு சோ கண்டிப்பா வந்து ஒரு வினா அல்லது ரெண்டு வினாக்கள் வந்து கண்டிப்பா கேட்பாங்க சோ கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த டெஸ்ட் ஃபைவ்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு சரிங்களா சோ அதை பத்தி ஒரு ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம் சோ கொஸ்டின் பாத்துட்டீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்ஸு என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் ஆன்சர்ல வந்து உங்களுக்கு உப்பு அப்படின்ற மாதிரி தவறுதலா சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நான் மொபைலில் ரீட் பண்ணும்போது நான் சோடியம் ஹைட்ராக்சைடுன்றத பாக்கல சோடியம் குளோரைடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஓகேங்களா சோ அதனாலதான் நான் உப்புன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நான் லேப்டாப்பை பார்க்கும்போது ஒரே வேகமா வளச்சதுனால அந்த மிஸ்டேக் வந்து நடந்துருச்சு சரிங்களா சோ இந்த பேஜை பாத்துக்கங்க சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது காரம் என்ன ஹைட்ராக்சைடு வந்துட்டாலே அது என்னதான் காரம் தான் ஓகேங்களா சோ உப்புன்றது சோடியம் குளோரைடு நான் அத மாத்தி ரீட் பண்ணிட்டேன் சோ மாத்திக்கங்க சோ அடுத்து இந்த குலவி கொட்டுதல்ன்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுவுமே எனக்கு அந்த ஆன்சர் கீ ரீட் பண்ணும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு சோ தான் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் வச்சுனே கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஆனால் கண்டிப்பா அமிலம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ அத நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும் அப்ப என்றது என்னது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க காரப்பொருள் ஓகேங்களா சோ அப்ப குலவி கொட்டுது நம்ம கையில அப்ப அந்த குலவியோட கொடுக்கல என்ன இருக்கு காரப்பொருள் இருக்கு அதை நம்ம ச நடுலையாக்கல் பண்றதுக்கு என்ன பண்றோம் அமில தன்மை கொண்ட வினிகரை பயன்படுத்துறோம் ஓகேங்களா சோ அப்ப என்னது குலவி அல்களின்றது என்னது ஒரு காரப்பொருள் ஓகேங்களா சோ அடுத்த ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஊறுகாயை பத்தி கேட்டிருந்தீங்க ஓகேங்களா அதையும் வினிகர் அல்லது வென்சாய அமிலம் இருப்பதால் இதைகள் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளது அப்படின்னு இருக்காங்க சோ வினிகர் அந்த வினிகர்ல என்ன இருக்குன்னா அசிடிக் ஆசிட் ஓகேங்களா அதை பேக்கெட்ல கேட்டிருந்ததும் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தோம் சோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வினிகர்ன்றது ஒரு பொருள் தானேங்க சார் நீங்க அமிலம் தானே கேட்டிருந்தீங்க அப்ப பென்சாய்க்கு மட்டும்தானேங்க சார் வரும் ஸோ அவர் கோணத்துல அதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா சோ கொஸ்டின் வந்து எப்படி வேணும்னாலும் வரலாம் நம்ம இது பாக்ஸ் கண்டென்ட்னால உங்களுக்கு வந்து அந்த வினிகர் பிராக்கெட்ல வந்து அசிட்டிக் அமிலம் இங்கே கொடுத்த மாதிரி அங்க கொடுத்துருக்கணும் அது மட்டும் மிஸ்ஸிங் ஓகேங்களா சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க வினிகர் வினிகர்ல என்ன இருக்கு அசிட்டிக் அமிலம் அடுத்து பென்சாய் அல்லது பென்சாய் சோ ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் என்னது ஊறுகாய் வந்து நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ டவுட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து கிளாஸ் டேஸ்க்குள்ளே போயிடலாம் ஸோ காரங்கள் என்றால் என்ன ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எயித்துலே பார்த்தோம் காரங்கள் என்றால் என்ன பார்த்தோம் சரிங்களா ஸோ எயித்துக்கு நைன்த்துக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மத்தபடி அங்கே படிச்சதே தான் என்ன பண்ணுவோம் இங்கேயும் படிப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஸோ வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக கொடுங்க கம்மியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது ஸோ நேற்று ஆன்சர் கீழேயுமே நான் பார்த்துருந்தேன் ஸோ வீடியோவோட லென்த்துன்றது நான் டிசைட் பண்ணுறது கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் வீடியோவோட லென்த்துன்றது வீடியோ முடிஞ்சாதான் எனக்கே தெரியும் புரியுதுங்களா வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டு முடிக்கிறோம்னா கிளாஸ் எடுத்து முடிக்கிறோம்னா அந்த வீடியோ எவ்வளோ லெங்க்த்தாக வந்துருக்குன்னு முடியும் தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இத்தனை நிமிஷத்தில் வந்து முடிக்கணும் அப்படின்லாம் நம்மளால் பண்ண முடியாது அது வந்து வேற ஒரு வீடியோவா இருந்தா பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து கிளாசஸ் ஒரு வகுப்பு இதோட வீடியோ வந்து நாம வந்து என்ன டிஸ்கஸ் பண்றோம் வர டாபிக் எப்படி இருக்கு அந்த டாபிக்ல நாம என்னெல்லாம் சொல்றோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னல்லாம் சொல்றோம் புரியுதுங்களா அதெல்லாம் முடிச்சு தான் தெரியும் லாஸ்டா தான் தெரியும் வீடியோ எவ்வளவு லெங்க்ல இருக்குன்னு புரியுதுங்களா சோ அதற்காக நம்ம வீடியோ லென்தா போயிடுச்சு கிளாஸ கட் பண்ணுவோம் அப்படியே நம்மளால பண்ணிட முடியாது ஓகேங்களா சோ அதனால வீடியோட லென்த் என் கையில கிடையாது வீடியோ முடிஞ்சா மட்டும்தான் ஓகேங்களா சோ வாங்க பாக்கலாம் காரங்கள் என்றால் என்ன நம்ம பார்த்தோம் அர்கினியஸ் அவரோட கொள்கையின்படி நீரில் கரையும் போது ஓகேங்களா நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயன்களை தந்தா அது என்னது காரம் ஓகேங்களா சோ அமிலம்ன்றது என்னது ஹச்சு பிளஸ் அயனி ஹைட்ரஜ் அயனிய தந்தா அது அமிலம் ஹைட்ராக்சைடு அயனிய தந்தா அது என்னது காரம் ஓகேங்களா சோ நேத்து நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பாத்தீங்களா நான் அவ்வளவு தெளிவா நடத்தி அவ்வளவு தெளிவா புரிஞ்சிருந்துமே ரீட் பண்ணும்போது போது கன்ஃபியூசன் ஆயிட்டேன் சோ நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க சில உலோக ஆக்சைட்கள் அமிலங்களுடன் வினைபடுத்து உப்பையும் நீரையும் தருகிறது இவைகள் காரங்கள் எனவும் தருகிறது நீரையும் தருகிறது நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீரில் கரையும் காரங்கள் எனது எரிகாரங்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சோ இது வந்து நம்ம எய்திலே பார்த்தோம் நினைக்கிறேன் ஓகேயா நீரில் கரையும் காரங்கள் எனது எரிகாரம் அடுத்து ஒரு காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து என்ன கொடுக்கும் தான் தரும் ஓகேங்களா இதான் என்னது நடக்கள் வினை ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினை புரிஞ்சு என்னதான் கொடுக்கும் உப்பு பிளஸ் நீர் சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகேவா சோ எடுத்துக்காட்டுலாம் ஆக்சைடா வினை புரிஞ்சு ஜிங்க் குளோரைடு உருவாகிறது அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம லைட்டாக ஞாபகம் வச்சுட்டா போதும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சோடியம் ஹைட்ராக்சைடு நீரில் அயின்ட்டு ஹைட்ராக்சைடு அயினே தருகிறது எனவே இது நீரில் கரைகிறது இது ஒரு எரிகாரம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு என்னவே ஒரு எரி காரம் ஓகேங்களா அடுத்து காரங்கள் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இடைப்பயிற்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அணியிலே தெரிகிறது இதெல்லாம் உங்களால புரிஞ்சா ஏன் வச்சுக்கோங்க புரியல விட்டுருங்க அடுத்து வந்து காரங்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க சோ அமிலத்துல பார்த்த தான் அதே டைப்லதான் பிரிச்சிருப்பாங்க அமிலத்துவத்தின் அடிப்படையில் ஓகேங்களா சோ அங்க கார அமிலத்துல பார்க்கும் போது காரத்துவத்தின் அங்கேயே நான் சொல்லியிருந்தேன் சோ காரங்களுக்கு பார்க்கும் போது அமிலத்துவம்னு வரும் அமிலத்துக்கு பார்க்கும் போது காரத்துவம்னு வரும் அதை நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒற்றை அமிலத்துவக்காரம் என்னென்னா ஒன்றுமே கிடையாது அதே கான்செப்ட் தான் இங்கே அங்கே வந்து என்ன கொடுத்துச்சு ஹைட்ரஜன் கொடுத்துச்சு இங்கே என்னது ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு ஒற்றை அமிலத்துவக்காரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து தான் ஆகணும் கே ஓகச்சு ஓகேங்களா ஸோ இங்கே ஓகே எத்தனை இருக்குது இருக்கு நம்பர் எதுவுமே போடணும்னா தான் இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் மருங்க தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஒற்றை அமிலத்துவக்காரத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டால் நீங்க மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்திருந்தா ஈஸியா அடிச்சிடலாம் புரியுதுங்களா மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்திருந்தா நீங்க வந்து ஒரு ஓவர்ஸ் தான் இருக்கு நீங்க ஈஸியா அடிச்சிடலாம் ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே இந்த வாக்ஸ்ல இருக்கிறதே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ரெட்டை அமில தோக்காரம் ஒன்றும் இல்லை ரெண்டு ஹைட்ராக்சைடு அயன் தந்துச்சுன்னா அது என்னது ரெட்டை அமில தோக்காரம் சிஏ ஓகச்சு டூ டைம்ஸு எம்ஜி ஓகச்சு டூ டைம்ஸ் ஓகேங்களா அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க ஓகச்சு டூன்னு இருக்கா அப்போ என்னது இரு ஹைட்ராக்சைடு அவ்வளோதான் இங்கேயும் டூ இருக்கா இரு ஹைட்ராக்சைடு அடுத்து

அங்கேயே அதே மாதிரி பார்த்தோம் செறிவு மிகு அமிலம் அமிலத்தன்மை தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதே கான்செப்ட் தான் புரியுதுங்களா ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது அடுத்து நீர்த்த காரம் காரம்னா காரங்களில் சதவீதத்தை குறைந்த அளவு கொண்டு இருக்கும் ஓகேங்களா சோ குறைந்த அளவு இருந்துச்சுன்னா அது வந்து நீர்த்த காரம் சோ இந்த பாக்ஸ் வந்து இந்த மேலும் அறிந்து கொள்ளும் பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படும் அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும் ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆனால் அனைத்து காரங்களும் என்ன எரிகாரங்கள் அல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க என் வந்து எரிகாரம் ஓகேங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ஒரு காரம் தான் இதை வந்து என்ன சொல்றாங்க இது வந்து எரிகாரங்கள் அப்படின்றாங்க ஆனால் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் ஜிங்க் ஹைட்ராக்சைடும் பாருங்களேன் இதுவும் காரம் தான் ஓகேங்களா ஆனா இது வந்து என்ன அது எரிகாரங்கள்ல வராது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ தனியாக எழுதி படித்து படிச்சு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அடுத்து மூணாவது வந்து அயனியாதல் அடிப்படையில் பிரிக்கிறாங்க ஒன்று வந்து வலிமை மிகு காரம் வலிமை குறைந்த காரம் ஸோ வலிமை மிகு காரம்னா முழுவதும் கார அயனி வரும் வலிமை குறைந்த காரம்னா பகுதியழுவும் அயனி வரும் ஸோ எது சார் கேட்பாங்க நம்மளுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஷார்ட்டாக அழிக்கணும் வலிமை மிக காரம்னா என்ஏ ஓகே கே ஓகே வலிமை குறை காரம்னா என்ஹெச் ஃபோர் ஓகேச்சு சிஏ ஓகே டூ டைம்ஸ் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் எக்ஸாம்பிளை மட்டும் படிச்சுக்கிட்டே வந்துருங்க வேற எதுவும் படிக்க தேவையில்லை அடுத்து இங்கே மேலும் அருண் குழந்தை சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அமிலத்துவம் என்னன்னா ஒரு காரத்தின் ஒரு உள்ள இடப்பெற்று செய்யக்கூடிய ஹைட்ராக்சின் தொகுதிகளின் எண்ணிக்கை இதை நீங்க அப்படியே வந்து அங்கேயும் கம்பேர் பண்ணிக்கலாம் அங்க என்ன கொடுத்துருந்தாங்க காரத்துவம் கொடுத்துருந்தாங்களா அப்படியே மாத்திக்கலாம் இங்க காரத்துவம் என்பது ஒரு அமிலத்தின் மூலக்கூறு இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் தொகுதியின் எண்ணிக்கை இதுவே அமிலத்துவம் என்பது ஒரு காரத்தின் புரியுதுங்களா இங்க காரத்துவம் போட்டா இங்க அமிலம்னு போடணும் இங்க ஹைட்ராக்சின் பதிலாக ஹைட்ரஜன் போடணும் இங்க அமிலத்துவம் போட்டா இங்க காரம்னு இருக்கணும் என்ன பண்ணணும் ஹைட்ராக்சைல் தொகுதியில் எண்ணிக்கையே போடணும் புரியுதுங்களா கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஓகேவா அடுத்து காரங்களின் பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்புகள் கண்டிப்பா படிச்சாணும் காரங்கள் என்ன சுவை கசப்பு சுவை ஆரம்பத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கான் அமிலம் வந்து புழுப்பு சுவை காரங்கள் வந்து கசப்பு சுவை கொண்டது நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வளவழப்பு தன்மையை கொண்டது ஓகேங்களா நீர்த்த கரைசலில் ஓகேங்களா சோ இதுவுமே நம்ம வந்து லாஸ்டா வந்து ஒரு தடவை தப்பு பண்ணியிருந்தோம் ஸோ நீர்த்த கரைசலை வந்து என்னது வளவழப்பு தன்மையை தான் ஓகேங்களா அடுத்து சிவப்பு தாளை நீல நிறமாக மாற்றுபவை காரங்களோட பண்பு என்னது சிவப்பு தாளை நீல நிறமாக மாற்றும் அமிலம் என்ன பண்ணும் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும் இது ரெண்டு ஒன்றை மட்டும் ஓகேவா இவைகளை நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் ஓகேங்களா இதுவும் மின்சாரத்தை கடத்தும் அமிலமும் மின்சாரத்தை தான் கடத்தும் ஓகேவா காரங்கள் உலோகத்துடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகின்றன ஓகேங்களா சோ இது நம்மள தெரிஞ்சதான் இதெல்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து காரங்கள் அலோக அக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ அதெல்லாம் நம்மளை எந்த இதுலயும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இப்போ வேணும் படிச்சுக்கலாம் ஆனா ஞாபகம் வச்சுக்க முடியாது உங்களால உங்களுக்கு தேவைன்னா நீங்க படிச்சுக்கோங்க அடுத்து இது தெரியும் காரமும் அமிலமும் வினைபரிஞ்சு என்ன கொடுக்கும் உப்பையும் நிறைய தெரியும் அதான் என்னது நடுநாக்கி பண்ணி நம்ம பார்த்தோம் அடுத்து அமேனா உப்போட வினைபுரிஞ்சுன்னா அமோனியம் வாயை தரும் ஓகேவா சோ அமேயாவோட விளைபுரிஞ்சா அமோனியம் உப்பு அமனியம் உப்போட வினைபுரிஞ்சா என்னதான் கொடுக்கும் அமோனியா வாயை தான் தரும் ஓகேவா சோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சோதனை கொடுத்துருக்குறாங்க அதை லைட்டா ரீட் பண்ணிக்கங்க ஓகேவா சோ இந்த சைடு வந்துருவோம் ஆ இந்த சிறந்த அறிந்து கொள்ளும் முக்கியமான கொடுத்துருக்காங்க சில உலோகங்கள் மட்டும் சோடியம் ஹைட்ராக்சிடுடன் வினைபுரியாதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியாத உலோகங்கள் எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா சோ எதே காப்பரு சில்வரு குரோமியம் சியு ஏஜி சிஆர் சி காப்பரு ஏஜினா சில்வரு சிஆர்னா குரோமியம் ஓகேங்களா இந்த மூன்று உலோகங்களும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியாது நல்லா தனியாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து காரங்களின் பயன்கள் கேட்டிருக்காங்க பாருங்க காரங்களின் பயன்கள் சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது ஸோ ரொம்ப நாளாக நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம் சோப்பு தயாரிக்கிறதுல சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுகிறது கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசை கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது ஓகேங்களா நம்ம சுண்ணாம்பு என்னதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஸோ லைட்டாக நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து வயிற்றுக் மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுகிறது ஓகேங்களா வயிற்றுக்கோளாறு ஏன் சார் அப்படின்னா நம்ம வயிற்றுல என்ன அமிலம் இருக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கு அதோட அதிக சுரப்பின் காரணமா நம்மளுக்கு வயிற்றுக்கோளாறு ஏற்படுது அந்த அமிலத்தை சரி செய்யணும்னா இன்னொரு காரத்தை சேர்க்கணும் ஸோ அதான் என்னது இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை வந்து சேர்க்குறாங்க ஓகேங்களா சோ அப்ப அது வந்து நடனக்கி ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து சரியாயிடும் ஓகேங்களா அடுத்து நாலாவது பயன் பாருங்க துணிகள் உள்ள எண்ணெய் கரையை நீக்குவதற்கு என்ன யூஸ் பண்றாங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது ஸோ எப்படி ஷார்ட் கட் போட்டு படிக்கணும் அப்படின்னா லைட்டா சொல்றேன் பாருங்க இப்ப இந்த இதுக்கு சொல்றேன் இதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது சொல்லிக்கோமா ஸோ துணிகள் இப்ப துணியில எண்ணெய் கரை இருந்துச்சுன்னா அதை யாரு வாஷ் பண்ணுவா மேக்சிமம் அம்மா தான் பண்ணுவாங்க வீட்டில் வந்து நம்ம அம்மா தான ட்ரெஸ்லாம் தோச்சு போடுவாங்க ஸோ அம்மா அப்ப அம்மோனியம் ஓகேங்களா அம்மா அம்மோனியம் துணியில உள்ள கரையை நிற்கிறாங்க அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி தான் நீங்க ஷார்ட்கட் போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து மறக்காது ஓகேவா அடுத்து அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சோதனைகள் ஸோ அடுத்து அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சோதனைகளும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஒன்றுமே கிடையாது நாம் எயித்தில் பார்த்தது தான் எயித்தில் வந்து நிறங்காட்டிகள்னு படிச்சோமா ஸோ அதை தான் இதில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நான் கொடுத்துருக்கேன் பாருங்க லிட்மஸ் தாள் மற்றும் நிறங்காட்டிகள் பினாப்தழில் மற்றும் மெத்தில் ஆரஞ்சர்கள் சோதனை செய்து பார்ப்போம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சோதனை மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து லிட்மஸ் தாளுடன் சோதனை சோ என்னது அமிலம் தலை என்னவா மாத்தும் சிவப்பாக மாத்தும் காரம் அப்படியே ஆப்போசிட் சிவப்பா என்ன பண்ணும் மாற்றும் ரெண்டையுமே படிச்சுக்காதீங்க மட்டும் அடுத்து அடுத்து நிறங்காட்டி பினாப்தணியுடன் சோதனை ஓகேங்களா அமிலத்துல பிரினாப்தலில் எப்படி இருக்கும்னா நிறமற்றதா இருக்கும் இதுவே காரத்துல எப்படி இருக்குமா இளஞ்ச நிறத்தை உருவாக்கும் ஓகேங்களா இது வந்து ரெண்டுக்குமே படிக்கணும் ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா காரத்துல பினாத்தனில் என்ன நிறத்தை கொடுக்கும்

அழகா டேபிள் போட்டே கொடுத்துட்டாங்க பாருங்க அமிலங்கார நிறங்காட்டின்னு சொல்லிட்டு அழகா வந்து டேபிள் போட்டே கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் இந்த டேபிளை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தனியாக நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ லிட்மஸ்ஸு ஃபஸ்ட்டு லிட்மஸ் என்ன பண்ணோம் நீல நிறத்தை சோஃபா மாத்தோம் அடுத்து அமிலத்தில் ஓகேங்களா அமிலத்தில் நீளமாக இருக்கும்போது என்ன பண்ணோம் சோஃபா மாத்தோம் அடுத்து காரம் வரும்போது சோஃபா இருக்கிறது நீளமாக மாறும் அடுத்து நாத்தலின் அமிலத்தில் எப்படி இருக்கும் நிறமற்றதா இருக்கும் இளஞ்சோப்புல எப்படி இருக்கும் காரத்தில் எப்படி இருக்கும் இளஞ்சோப்பு நிறத்தில் இருக்கும் மெத்தில ஆரஞ்சு அமிலத்தில் இளஞ்சவப்பாக இருக்கும் காரத்தில் என்ன நிறத்தை காட்டுது மஞ்சள் நிறத்தை காட்டுது ஓகேங்களா சோ அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து அப்படியே கீழே வாங்க இது வந்து எலுமிச்சை செமீன்களும் சொல்லிட்டு ஒரு படம் போட்டு கொடுத்துருப்பாங்க சும்மா லைட்டா மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து அமிலக்கார கரைசல்களின் வலிமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பீகச் அளவீடு இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் ஓகேங்களா கரைசிலை ஹைட்ரஜன் ஆயினிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுகள் தான் என்னது பீகச் என்ன வச்சு ஹைட்ரஜன் அயனி ரொம்ப முக்கியம் சோ பிஹெச்சில் அந்த பார்த்திங்களா அதில் பீன்றது ஜென்மன் மொழியில பொட்டன்ஸ் என்ற வார்த்தைகளின் பொருள் அதாவது என்னன்னா அதிக ஆற்றல் ஓகேங்களா பிஹெச் அளவீட்டில் எத்தனை மதிப்பு வரை இருக்குன்னா ஜீரோவில் தொடங்கி பதினாலு வரை இருக்கு ஓகேங்களா சோ பிஹெச் மதிப்புகள் ஒரு கரைசலின் அமிலத்தன்மை காரத்தன்மை அல்லது நடுிலத்தன்மை ஆகியவற்றை காண அடையாளம் காண உதவிட்டன ஓகேங்களா சோ ஒரு அமிலத்தன்மை ஒரு கரைசல்ல இருக்கிற அமிலத்தன்மை எவ்வளவு இருக்கு காரத்தன்மை நடுலத்தன்மை அதை அடையாளம் கண்டறதுக்கு இப்போ உங்களுக்கு பிஹெச் வேல்யூ அதை வச்சு இங்கே டெபினேஷன் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா இம்பார்ட்டன் போட்டுக்கோங்க அமிலத்தன்மை கொண்ட கரைசியல் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் ஓகேங்களா பிஹெச் அளவீடு எதுல இருந்து வர ஜீரோலேருந்து இருந்து பதினாலு வரை ஒரு கரைசலோட பிஹெச் மதிப்பு ஏழுக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அது என்னது அமிலம் ஏழை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னது காரம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு கரைசலோட பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது என்னது அமிலம் ஏழை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னது காரம் அடுத்து நடுநிலை திருமாய கண்ட கரைசலில் மதிப்பு வந்து ஏழுக்கு சமமாக இருக்கும் ஓகேங்களா சோ நடுநிலையாக இருந்துச்சு ஒரு கரைசல் அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும் கரெக்டாக ஏழு இருக்கும் ஓகேங்களா ஜீரோ டு பதினாலு சென்டர் பாயிண்ட் எவ்வளவு ஏழு தானே ஓகேங்களா அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க மின்கல அமிலம் வயிற்று சுரக்க அமிலம் வினிகர் ஓகேங்களா ஆரஞ்சு பழச்சாறு தக்காளின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிஹெச் மதிப்பீடு வந்து இந்த லைட்டாக பார்த்துக்கோங்க அதை வந்து சும்மா இடல இடல தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எக்ஸாக்டா வந்து கீழே வந்து டேபிளே கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கரைசர் வலி பிஹெச் மதிப்புன்னு சொல்லிட்டு டேபிள்ல கொடுத்துருப்பாங்க முன்னாடி பிஹெச் மதிப்பு நிறங்காட்டியை பயன்படுத்தி பண்ணலாம் இதெல்லாம் சும்மா ஓகேங்களா சும்மா ரீட் பண்ணிக்கோங்க லைட்டா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா வந்து பிஹெச் வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கணும் சொன்னா பாத்தீங்களா இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த அமிலத்தன்மை கொண்ட கரை மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் ஏழை விட அதிகமாக இருக்கும் நடுநிலை தன்மை கொண்டது ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து இந்த பாக்ஸ் தான் இதுல இருந்தா வினாக்கள் கேட்கப்படுகின்றன ரத்தம் பிஹெச் ஸோ சப்போஸ் ஒரு சில நேரத்துல ஏழு புள்ளி நாலுன்னு கூட வைப்பாங்க நல்லா பாத்துக்கணும் உமிழ்நர் ஆறு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு வயிற்றில் சுரக்கும் திரவம் ஒன்றுலேருந்து மூணு குளிர்பானங்கள் மூணு கடல் நீர் எவ்வளவு எட்டு புள்ளி அஞ்சு வீட்டில் பயன்படுத்தும் அமோனியா அவ்வளவு பன்னெண்டு தக்காளி சார் எவ்வளவு நாலு டு நாலு புள்ளி நாலு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருளோட பிஹெச் மதிப்பு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு கரைசலோட பிஹெச் மதிப்பு அப்படி இந்த இதில் செயல்பாடு சும்மா ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படியே அன்றாட வாழ்வில் கொடுத்திருக்காங்க பாருங்க அதை பார்ப்போம் அன்றாட வாழ்வில் இன் முக்கியத்துவம் தாவரங்களின் மற்றும் விலங்குகளின் பிஹெச் மதிப்பு தொடர் உணர்வு உடையதா அப்படிங்கிறதுக்கோ நமது உடைமை பிஹெச் மதிப்பு தோராயமாக ஏழுல இருந்து ஏழு புள்ளி எட்டு அப்படின்னா மனிதன் இந்த பா கரைசல்லே இந்த என்ன பண்ணிக்கணும் மனிதன் போட்டு லைட்டா சேர்த்துக்கணும் மனிதன் போட்டு நம்மளுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளவா ஏழு இருந்து ஏழு புள்ளி எட்டு அனைத்து உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட பிஹெச் மதிப்புடன் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் அடுத்து செரிமான மண்டலத்தில் பிஹெச் நமது வயிறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரைக்கிறது ஆமா நம்ம ஆல்ரெடி படித்தோம் இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த ஹைட்ரோகுளோரிக் அம்லம் எதுக்கு யூஸ் ஆகுது உணவு செரிமானத்திற்கு வயிற்று தொந்தரவு தராமல் செரிமானம் அடைய உதவுகிறது செரிமானம் சரியாக நடைபெறாமல் இருக்கும் பொழுது வயிறானது அதிகமான அமிலத்தை சுரக்கும் ஓகேங்களா சோ அந்த அமிலமா அதிகமான அமிலம் அந்த ஹைட்ரோகுளோரிக் அம்லம் அதிகமாக சுரக்கும் போது நம்மளுக்கு வயிறு வலி ஏற்படும் உறுத்துதலையும் கொடுக்கும் ஓகேங்களா சோ வயிற்று சுரக்கப்படும் அந்த திரவத்தின் பிஹெச் வைப்பு தோராயமாக ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்ப என்ன சொல்ல வராங்க அச்சசியலோட பிஹெச் மதிப்பு எவ்வளவு கேட்டால் ரெண்டு அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா அடுத்து பிஹெச் பர்ச்சிதையை தடுக்கின்றன பற்களில் பார்த்துட்டீங்கன்னா எனாமல்ன்ற வெள்ளை படலம் இருக்கும் அது வந்து நம்ம உடம்புலயே பார்த்துட்டீங்கன்னா கடினமான பகுதியாகும் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது கால்சியம் பாஸ்பேட் கால்சியம் பாஸ்பேட் என்ற சேர்மத்தினானது பற்பசைகள் பொதுவாக என்ன இருக்கும் காரத்தன்மை பெற்றிருக்கும் அவை அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கி பர்ச்சிதையை தடுக்கின்றன இதெல்லாம் நம்ம வந்து எதில் பார்த்தோம் எய்துலேயே பார்த்தோம் அடுத்து மண்ணின் பிஹெச் விவசாயத்தில் மண்ணின் பிஹெச் வந்து மிக முக்கியமானதாகும் சிட்ரஸ் பழங்களுக்கு காரத்தன்மை உடைய மன்னம் அரிசிக்கு என்னது உடைய மன்னம் கரும்பிற்கு நடுலமை தன்மை கொண்ட மன்னம் தேவைப்படுகிறது ரொம்ப முக்கியமான பயன்சுங்க எல்லாமே முக்கியம்தான் ஸோ சிட்ரஸ் பழம் போடணும்னா என்ன அந்த மண்ணில் என்ன இருக்கணும் அதிகமாக காரத்தன்மை இருக்கணும் அரிசியை விளைவிக்கணும்னா அதுல என்ன இருக்கணும் அந்த மண்ணுல அந்த இடத்துல அமிலத்தன்மை இருக்கணும் கரும்புல நடுலத்தன்மை இருக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து மழை நீரின் பிஹெச் மதிப்பு மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏறக்குறைய ஏழு ஆகும் அதன் நடுநிலத்தன்மையும் தூய்மையும் காட்டுகிறது வளிமண்டல வாயுவானது கந்தக மன்றம் நைட்ரஜனை ஆக்சைடுலாம் மாசுல் அடையும் பொழுது நீரில் கரைந்து நீரின் பிஹெச் மதிப்பை ஏழுக்கும் குறைவாக மாற்றிட்டன சோ பிஹெச் மதிப்பு ஏழை விட குறையும் போது அது அமில மலை அப்படிங்கிறது ஓகேங்களா சோ நீங்க சிம்பிளா ஏன் வச்சுக்கோங்க மழைநீரோட பிஹெச் மதிப்பு ஏழு அந்த ஏழு வந்து ஏழுக்கும் கீழே குறையும் போது அதை என்னன்னு சொல்றாங்க அமில மலைன்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து உப்புகள் உப்புகள் வந்துட்டோம் உப்புகள் என்றால் என்ன உப்பு என்றாலே வறுவேல் சேர்க்கப்படும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு சாதாரண வகை உப்பாகும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம வந்து அப்படியே வந்து டைரக்டா வந்து நடுநிலையாக்கள் வினையா என்னன்னு நம்ம பார்த்தது புரியுதுங்களா ரைட்டுங்களா இதா கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினை புரிந்து என்னத்தை உப்பையும் நீரையும் கொடுக்கும் இதான் என்ன வினை நடலாக்கி வினை உப்பு விளைவிக்கும் வினைதான் வினை சோ உப்போட வகைகள் கொடுத்துருப்பாங்க சாதாரண உப்பு அமில உப்பு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க ரைட்டா ரீட் பண்ணிக்கோங்க இந்த ரெட்டை உப்புகள் இருக்கு பாத்தீங்களா இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகேவா இதை நீங்க கொஞ்சம் எக்ஸாமில் வந்து நல்லா வாட்ச் பார்த்துக்கோங்க ஓகேவா ஹச் எல் ஓ பொட்டாஸ் படிகாரம் என்பது பொட்டாஸ் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவையாகும் பொட்டாஸ் சல்பேட்டும் அலுமினியம் சல்பேட்டும் கலந்த தான் என்னது இந்த பொட்டாஸ் படிகாரம் சோ பொட்டாஸ் படிகாரம்ன்றது ரெட்டை உப்புக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஓகேங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த உப்புகளின் பண்புகள் பார்ப்போம் உப்புகள் பெரும்பாலும் எனது திடப்பொருள்களாகும் வெப்பநிலை உருவாகவும் கொதிக்கவும் செய்கின்றன சோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க நீரற்ற உப்புகளின் பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லைட்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க பெரும்பாலான உப்புகள் நீரில் கரையும் எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு ஆனா எது கரையாதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சில்வர் குளோரைடு வந்து கரையாது ஓகேங்களா சோ அதான் முக்கியம் சோ நீரில் கரையாத உப்பு எதுன்னு கேட்டால் சில்வர் குளோரைடு ஓகேவா அடுத்து நிறமற்றது ஆமா மென்மையானது கனசதுர படிகம் அல்லது படிக தூளாக இருக்கும் நீரை உறிஞ்சும் தன்மையோடு ஓகேங்களா ஸோ அடுத்து படிக நீர்னு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க அதை ரீட் பண்ணிட்டு போயிடுவோம் பல உப்புகள் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிமாக காணப்படுகின்றன மூலக்கூறுகள் தான் என்ன சொல்றாங்க படிக நீர்னு சொல்றாங்க ஸோ படிக நீரை கொண்ட உப்புகள் நீரேற்று உப்புகள் ரீட் பண்ணிக்கோங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள் வந்து காப்பர் சல்பேட் என்ற உப்பில் ஐந்து மூலக்கூறுகள் உள்ளன இதை எப்படி எழுதலாம்னா சிஎஸ்ஓர் காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் சொல்லுவாங்க ஓகேவா இந்த பாருங்க இதனை காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் என அழைக்கலாம் இந்த படிய நீர் காப்பர் சல்பேட்டை நீல நிறமாக மாற்றம் படிய நீரை வந்து காப்பர் சல்பேட்டை வந்து என்ன பண்ணலாம் நீல நிறமாக மாற்றம் இதனை வெப்பப்படுத்தும் போது நீர்மூழக்கூறுகளில் இழந்து வெண்மையாக மாறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஓகேவா சும்மா நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க இந்த காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க படிக நீர் அற்ற உப்புகள் நீரற்ற அற்ற உப்புகள் எனப்படும் இது நீ தூளாக காணப்படும் ஓகேங்களா அப்போ போக உங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வரும்போது நான் சொல்லிடுறேன் சோதனைகள் வெப்ப சோதனைகள் சுடர் சோதனைகள் சுடர் சோதனைகள் என்ன யூஸ் பண்றாங்க பிளாட்டினம் ஓகேங்களா அதெல்லாம் நல்லா சுடரின் நிற காண்பவை செங்கல் சோப்பில் கால்சியம் டூ ப்ளஸும் பொன்னிற மஞ்சளில் சோடியம் டூ பிளஸும் இளஞ்சோப்புவதால பொட்டாசியம் பிளஸ் பச்சையில விசன் டூ ப்ளஸ் ஓகேவா லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உப்புகளின் பயங்கள் இதுதாங்க நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா ரீட் பண்ணிடணும் சாதாரண உப்பு ஓகேங்களா சாதாரண உப்பு எங்க யூஸ் பண்றோம் நம்மளோட உணவுலையும் உணவை பாதுகாப்பதையும் பயன்படுத்துறோம் அடுத்து சலவை சோடா சலவை சோடா இன்னொரு சோடியம் கார்பனேட் அதாவது என் சிஓ த்ரீ சலவை சோடா சோடியம் கார்பனேட்டு என் சிஓ த்ரீ இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது அடுத்து வந்து கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது ஓகேங்களா சோ அடுத்து இந்த பக்கம் வாங்க அடுத்து வந்து சமையல் சோடா ஓகேங்களா முதல் பார்த்த சோடா இப்ப வந்து சமையல் சோடா இது என்னன்னா சோடியம் பை கார்பனேட் ஓகேங்களா இங்க பை இல்ல இங்க பை இருக்கு ஸோ ஹச் தான் பை ஓகேங்களா த்ரீ ஓகேங்களா இங்க என்ன பார்த்தோம் சோடான்னு பார்த்தோம் அது என்ன பார்த்தோம் சோடியம் கார்பனேட்டு டூ சிஓ த்ரீ இது வந்து சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட்டு த்ரீ எப்படி சார் ஞாபகத்துக்குன்னா சோடாவை பையில் போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஓகேங்களா சமையல் சோடாவை சமையலுக்கு சோடாவை பையில் போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சாக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது ஓகேங்களா சமையல் சோடா எதுக்கு பயன்படுதுன்னா மெயினான பாயிண்ட் ரொட்டி சோடா பயன் தயாரிக்க பயன்படுகிறது இந்த ரொட்டி சோடானா என்னென்னா சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலம் படித்தோமா திராட்சையில் உள்ள அமிலம் டாட்டாரிக் அமிலம் இதுவும் சேர்ந்த கலவை தான் என்ன சொல்கிறாங்க இந்த ரொட்டி சோடான்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து சோடா வந்து அமில தீயணைப்பாய்களை பயன்படுகிறது அடுத்து கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க பயன்படுகிறது நம்ம வீட்டிலேயே சமையல் சோடாலாம் அமில நிக்கில் உள்ள ஒரு பகுதி பொருள் இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்று அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கிறது ஓகேங்களா அதனாலதான் சமையலில் பயன்படுத்துவாங்க அடுத்து சலவை தூள் சலவை தூள் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு சிஓஒ சிஎல் எதற்கு பயன்படுத்துறாங்க கிருமி நாசினியா பயன்படுத்துறாங்க அடுத்து வந்து பருத்தி மற்றும் லிம தொழில்களை வெளுக்க பயன்படுகிறது ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ பார்க்குற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஓகேவா நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்து பாரிஸ் சாந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அதாவது சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஹெச் டுஓ எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது ஓகேங்களா அச்சு வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது ஸோ இந்த செயல்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி கீழே வந்துடுவோம் அவ்வளோதான் இதோட லெசன் முடிஞ்சிருச்சு நினைவில் கொள்முறை கொடுத்துருப்பாங்க ரீட் பண்ணிக்குவோம் நீரியல் கரையும் பொழுது கச்சு பிளஸ் தந்தால் அது அமிலம் ஹச் த்ரீ ஓ அதாவது ஹச் த்ரீ ஓ பிளஸ் ரெண்டையும் தந்தா அமிலம் அதே ஓகட்ச மைனஸ் தந்தா அது காரம் ஓகேங்களா ஸோ அடுத்து நடலையாக்கை வினையும் போது கிடைக்கும் பொருள் தான் என்னது உப்புன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்து தான் கொடுத்துருக்காங்க அடுத்து மின்சாரத்தை கடத்தும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து உலகங்களுடன் வினை அமிலமா காரமா என்பதை அறிவு இருக்கு நிறங்காட்டிகள் வந்து பயன்படுத்துகிறோம் மெத்திலரைஞ்சு லிட்மஸ்தாலு இந்த மாதிரி நிறங்காட்டிகள் வந்து ஒரு கரைசல் வந்து அமிலமா காரமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் அடுத்து பிஹெச் தாலும் பயன்படுத்துகிறோம் ராஜ திராவகம்னா பார்த்தோம் மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை தான் ராஜ திராவகம் அடுத்து பிஹெச் அளவு எதை யூஸ் பண்ணுது ஹைட்ரஜன் ஆயன்களின் செரிவினை கண்டுபிடிக்க தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா அடுத்து சொல்ல அடையவும் சொல்லி ஒரு சில டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் எது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் அமிலங்காரம் உப்பு நிறங்காட்டிகள் லிட்மெஸ்டால் இதெல்லாம் தான் லாஸ்ட்டாக அந்த ஹைட்ராஸ்கோபின்னு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கல ஓகேங்களா ஹைட்ராஸ்கோப்பின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து இதில் வந்து நீங்கள் இந்த பாயின்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள் எவ்வாறு அழைக்கப்படும் ஹைக்ராஸ்கோப்பிக் ஓகேவா ஸோ அடுத்து இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்ம வந்து புக் பேக் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம்

பாறைகளிலும் கனிமப் பொருட்களிலும் இருக்கும் அமிலம் என்னது கனிம அமிலம் அவ்வளோதான் அடுத்து நாலாவது அமிலமானது லீல ரிட்மஸ் என்ன நிறமாக மாற்றும் சிவப்பு நிறமாக மாற்றும் அமிலம் இதிலே காரமாக இருந்துச்சுன்னா சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும் அவ்வளோதான் டிஃப்ரெண்டு அடுத்து உலோக கார்பனேட்டுகள் உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்தின நேர்ந்து உப்பை நிறையும் தந்து டேஸை வெளியேற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றும் அடுத்து மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து புக்குக்குள்ளே பார்த்தோம் ஏழு புள்ளி மூணு டு ஏழு புள்ளி அஞ்சுன்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஏழு புள்ளி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்னது இது வந்து ஏழு புள்ளி மூணு டு ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ள வருதா ரேஷியோ அதனால ஆன்சர் வந்து ஏழு புள்ளி நாலு ஓகேங்களா அடுத்து பொதுவாக பர்பஸை டேஸ் தன்மையை பெற்றிருக்கும் கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் காரத்தன்மையை பெற்றிருக்கும் அடுத்து பிஹெச் மதிப்பினைக்கான தூய நீர் உன்னிடம் கொடுக்கப்படுகிறது அது காட்டும் நீர் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பச்சை நிறம் ஓகேங்களா பச்சை நிறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் பார்த்தீங்கன்னா நீலம் ஓகேங்களா ஸோ அடுத்து சிறு வினாக்கள் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க சிறு வினாக்களில் லைட்டாக ரீட் பண்ணுவோம் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரியாத இரண்டு உலோகங்களை கூறுங்க கேட்டிருக்காங்க ஸோ மூணு கொடுத்துருந்தாங்க நம்ம பார்த்தோம் ஏஜி சியு சிஆர் அதாவது சில்வர் காப்பர் குரோமியம் பார்த்தோம் ஓகேங்களா சோ அடுத்த அமிலங்களின் பயன்கள் ஏதாவது நான்கு எழுதிக்குங்க விவசாயத்தில் மண்ணின் பிஹெச் மதிப்பு மிக முக்கியமானது ஓகேங்களா சிட்ரஸ் பழங்கள் எந்த பிஹெச் மதிப்பு கேட்டுருந்தாங்க காரம் ஓகேங்களா பிஹெச் கார பிஹெச் மதிப்பு உள்ளது காரத்தன்மை உள்ள தான் என்னது இந்த சிட்ரஸ் பழங்கள் விழுந்து விளையும் அடுத்து அரிசிக்கு என்ன வகையான மண்ணு வேணும் அமிலத்தன்மை கரும்புக்கு என்ன பார்த்தோம் நடுநிலைத்தன்மை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அமில மலை அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஆனால் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது என்ன சொன்னால் அமில மலை அடுத்த பாரிஸ் அந்தோட பயங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து மே பின்னாடி இந்த இதை மட்டும் பார்த்துருவோம் இந்த தவறை திருத்தி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இதையும் பார்த்துருவோம் சலவை சோடா கேக்கு மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க பயன்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க இது சலவை சோடா கிடையாது சமையல் சோடா ஓகேவா

சோ ஏன்னா இந்த எலுமிச்சை சாறு தக்காளி சாறு காப்பி இல்ல அமிலம் இருக்கும் இதில் இதுல வந்து அமிலம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஓகேவா அடுத்த நடலியாக்கள் வினை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நடலையாக்கள் என்னது ஒரு அமிலம் ப்ளஸ் ஒரு காரம் என்ன கொடுத்தோம் ஒரு உப்பும் ப்ளஸ் நீரை கொடுத்தோம் அதான் என்னது நடலியாக்கள் வினை ஓகேங்களா சோ புக் பேங்க்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சிக்ஸ்ல என்டர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து அது வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும் எல்லாமே ஏதோ ஒரு பிள்ளை இப்ப இருந்துச்சுன்னா கீழே கமன் சிக்ஸ்ல என்ட்ரு பண்ணுங்க ஸோ இதோட நாம் வந்து அமிலங்காரங்கள் உப்புகள் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டோம் மொத்தமாக வந்து உங்களுக்கு எயித்துலேயும் முடித்தாச்சு நைன்த்லேயும் ஃபுல்லாக முடித்தாச்சு ஓகேங்களா ஸோ அமிலங்காரம் வந்து கெமிஸ்ட்ரிலே ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு ஸோ ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பதிவாக பார்த்துட்டு முக்கியமான நோட்ஸ் எடுத்து படித்து முடிச்சுருங்க அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம சிலபஸ்க்கு இதையும் கொடுத்துருவோம் அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த சயின்ஸ் டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து வந்து நடத்துவோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.